ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம்ஸ் யூ எஸ்டிஆர் ஃபேமிலி. சிம்பு வந்து வாழு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து சிம்புவை வச்சு ஒரு திரைப்படம் தயாரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் சிம்புவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. தயாரிப்பாளர்களும் சிம்பு மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் வச்சுட்டு இருந்தாங்க. சிம்பு வந்து ஷூட்டிங்கே வரமாட்டார், அவரை வச்சு படம் தயாரிக்கிறதுலாம் பேஸ்ட்டு, அப்படி இப்படின்ட்டு 1008 குற்றச்சாட்டுகளெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சிம்புவை வச்சு படம் தயாரிக்க இருந்த ஏஜிஎஸ் நிறுவனம் அதில் இருந்து பின்வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக சிம்புவுடைய நடவடிக்கைகள் எல்லாமே எல்லா தயாரிப்பாளர்களையும் திருப்திப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஈஸ்வரன் திரைப்படத்தை வெறும் 1 மாதத்தில் முடிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மாநாடு திரைப்படம் வேற லெவலில் ஒரு பெயரையும் வாங்கி கொடுத்துருக்கு சிம்புவுக்கு. மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் மூவியாக அமைஞ்சது மாநாடு திரைப்படம். அதுக்கப்புறம் சிம்புவுக்கு ஏகப்பட்ட திரைப்படங்கள் குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அந்த திரைப்படங்களையும் தயாரிப்பாளர்கள் சொன்ன டயத்துக்கு முடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்காரு. இப்போ கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் நடித்து முடிக்க போகிறாருன்னு தான் சொல்லணும். இதை முடித்த கையோட 10 தலை, கொரோனா குமார்னு ஏகப்பட்ட திரைப்படங்களை கைவசம் வச்சுருக்காரு. இப்போ மறுபடியும் ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து சிம்புவை வச்சு படம் தயாரிக்க முன் வந்திருக்காங்க. ஒரு காலத்தில் யார் ஒழுங்காக ஷூட்டிங்கே வரமாட்டாரு அப்படின்ட்டு சொல்லி பின்வாங்கினாங்களோ, இப்போ அவரை வச்சே படம் தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு உண்டாகி இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஓமை கடவுளே திரைப்படத்தை இயக்குன அஸ்வத் மாரிமுத்து தான் இயக்க போகிறாரு. இது வந்து எப்படி இருக்குன்னா, சூரிய வம்சம் திரைப்படத்தில் தேவயானி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதாவது சரத்குமாரோட எக்ஸ் காதலி வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு சரத்குமார்கிட்ட ஒர்க் கேட்டு வந்திருப்பாங்க. அப்போ தேவயானி மேடம் சொல்லுவாங்க, உலகம் எவ்வளோ வேகமாக சுத்துதுன்னு பார்த்தீங்களான்ட்டு. அந்த டைலாக் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு பொருந்தும். எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா, யார படிக்கலங்கிறதுக்காக தூக்கி எரிஞ்சீங்களோ. இன்னைக்கு ஒரு காலத்துல வேண்டான்னு சொன்னவரை வச்சே இப்ப படம் தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு.